அன்பாந்தவர்களே, கல்லறையின் கதவுகளை உடைத்தறிந்து உயித்தன மாண்டவர் இயேசு கிறிஸ்து சமூகத்தில் நாதியற்று வாழ வழிபெரியாது அங்கலாய்த்து நிற்போரினதும் தமது மாண்பை பாதுகாக்க ஏங்குவோரினதும் ஏழை எளிய மக்களினதும் தேவைகளை நிறைவேற்ற மனங்களை திறந்து தனது உயிர்ப்பினொடியால் எம்மெல்லோரையும் ஒளிபெறச் செய்வாராக. அன்பார்ந்தவர்களே, உயிர்த்த ஆண்டவர் வெறுமனே சாவை வந்தவர் மாத்திரமல்ல, அவர் வாழ்வை மீட்டெடுத்தவர். விண்ணக மகிமையை ஆன்மாக்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள வழி சமைத்தவர். உயிர்ப்பு என்பது பாவ மன்னிப்பை பற்றியது மட்டுமல்ல, மாறாக கிறிஸ்துவுடன் பிறந்து உயிர்த்தெழும் ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாவின் தற்காலிக மற்றும் நிலையான மாட்சியை பற்றியது. நாம் நற்செய்தியில் கவனம் செலுத்தி இயேசு கற்பித்த படிப்பினைகளையும் அவருடைய முன்மாதிரிகளையும் கருத்தில் கொள்ளும்போது சில வேளைகளில் சிலுவை கடினமாக செய்தியாகவும் உயிர்ப்பு எளிதான செய்தியாகவும் நமக்கு அமையலாம். ஆனால் இயேசு தன் வாழ்வாலும் வார்த்தையாலும் தந்த சிலுவையின் செய்தி சவால் மிக்கதாகும். நாம் ஒவ்வொருவரும் தன்னலம் திறந்து தந்தையாம் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப எம்மை முழுமையாக சரணாகதியாக்க வேண்டும். எமது சுயநலன்கள், தீமையான சிந்தனைகள், செயற்பாடுகளுக்குள் நாம் இறக்க வேண்டும். கிறிஸ்துவோடு புது வாழ்வுக்கு பிறக்க வேண்டும். புனிதர்களைப் போன்று நாம் கிறிஸ்துவில் வாழ எம்மை நாம் பழக்கிக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவில் புது வாழ்வு மகிழ்வின் முழுமை, முழுமையான உருமாற்றம், விண்ணக மகிழ்வு என்பன உயிர்ப்பின் அர்த்தங்களாக விளங்குகின்றன. இவற்றை நாம் அடைய வேண்டுமெனில் பல வாழ்வியல் கட்டங்களை நாம் கடந்தாக வேண்டும். புனிதர்களான பிரான்சிஸ்க சிசியார், சியன்னா கத்தரீனம்மாள், சிலுவை அருளப்பர், சின்னத்ரேசம்மாள் போன்ற புனிதர்கள் உயிர்ப்பின் மறைபொருளை ஊடறுத்து அறிந்து வாழ்ந்தவர்கள். இவர்கள் சபத்தாலும் தான தர்ம வாழ்வாலும் இம்மறைபொருளுக்குள் நுழைந்தார்கள். நாமும் இறைவனோடு நெருங்கி வாழ இந்நாட்களில் மன்றாடுவோம், முயற்சி எடுப்போம். கிறிஸ்துவின் உயிர்ப்பு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் உரித்தாக.